பார்த்தோம்னா ஜியோ மொபைல் டிஸ்பிளே வந்து புது டிஸ்பிளே வந்து சாலிங் வந்து வைக்காம வந்துட்டு நம்ம சாலிங் வச்சு டிஸ்பிளே வந்து மதர் போர்டில் ஃபிட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் வீடியோ முதல்ல வந்து சால்டிங் பேஸ்ட் கொஞ்சம் இட்டு வரணும். சால்டிங் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அரிசியில் வந்து லெட்டு எப்பயுமே ஏற்றிக்கணும். ஏன்னா புதுசில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு ஏற்றி வராது. லெட்டர் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. நம்ம நான் வைக்கும் போது தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா வரும். சால்டிங் வந்து ஒன்றும் கிரே அவுட் ஆகாமல் நல்லா ஃபிட்டிங்காக விட்டு உங்களுக்கு லெட்டு ஏற்றாமல் அப்படியே வைக்கக்கூடாது. கம்பல்சரி லெட்டு ஏற்றிக்கணும், ஒன் சைடு ஏற்றிக்கணும். நம்ம இந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருவாங்களா, இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பின்னும் லாஸ்ட்டு பின்னும் ஃபஸ்ட்டு பின்னும் வந்து சால்டிங் வந்து டிப் வச்சு நம்ம லைட்டாக சால்டிங் பண்ணிக்கணும். லைட்டாக நம்ம அதிகமாக ஒட்ட வேணாம், ஏன்னா அலைன்மெண்ட் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு, ஏன்னா இந்த அலைன்மெண்ட் முதல்ல டிஸ்பிளே கரெக்டாக ஃபிட்டாக பிடிக்கிறதுக்கு. அப்புறம் லாஸ்ட் வைங்களா, அப்புறம் ஒவ்வொன்று அலைன்மெண்ட் சரியாக வச்சதும் ஒவ்வொரு பின்னாக நம்ம வந்து சால்டிங் வந்து கரெக்டாக ஃபிட்னஸாக வைக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம சால்டிங் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு சால்டிங் நேர் நேராக நம்ம கரெக்டாக அழகாக ஃபிட்னஸாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா, நீங்கள் ஒவ்வொரு சால்டிங் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் அறவரையாக நீங்கள் வச்சிங்கன்னா டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே வரும், டிஸ்பிளே துடிக்க வராமல் எல்லையும் சரியாக வராமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கீபேட் டிஸ்பிளே வந்தாலும் நீங்கள் பேசிக்கிட்டு பண்ணும்போது தெளிவாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா தெளிவாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, வந்து மேலே அந்த பேஸ்ட் வச்சோம் இல்லையா, அதை லைட்டாக நம்ம வந்து கிளாத் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கணும். அதேமாரி இந்த இரும்புலாம் உங்களுக்கு டச் ஆகிறமே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டேப் நம்ம அடிச்சுக்கணும். இரும்பு அடிக்கலை நம்மளுக்கு கேப் இருக்குன்னா நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிட் பண்ண அளவுக்கு கொடுத்துருவாங்க. பசை ஓட்டுற மாதிரி நான் பிரேமில் வச்சதப்போ அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம செல்லு டிஸ்பிளே தான் செக் பண்ணிக்கலாம். அது மைனஸ் கிரவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், ப்ளஸ் லைட். நம்ம இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இப்போ வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃபிட்டிங் போடும்போது இந்த லேயரை எடுத்துடணும், மேலே வர ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரேமில் வைக்கும்போது ஃபிட்டிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா, எல்லா பக்கம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா,